தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நந்தகு மதிவாணன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எப்போது வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செகண்ட் கவுன்சிலிங் வருமா, இது மாதிரி நிறையா டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த விளக்கத்தெல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ண ஒரு வீடியோ, இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதற்கான விளக்கம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் நியூஸ் டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, இந்த குரூப் 4னா என்ன அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குரூப் 4ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் யார் வேணாலும் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. ஓகேவா, 10th படிச்சிருந்தால் போதும், நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இருக்குது. சரி ஓகே, இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா பழைய சிலபஸ் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் பழைய சிலபஸ்னால் என்னென்ன பேர் கேட்பீங்க. பழைய சிலபஸ்ங்கிறது என்னென்னா பொது தமிழ், அதாவது வந்து ஜென்ரல் தமிழ் 100 கேள்வி வந்து வரும். ஓகேவா, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கேள்விகள், ஆப்டிடியூட் 25 கேள்வி, மொத்தம் 200 கேள்வி, 300 மதிப்பெண். நீங்கள் 90 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேவா, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 200க்கு நீங்கள் 170 க்வெஸ்சன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கான ஜேஏ ஜூனியர் சென் வேலை உறுதி. 2021 உங்களுக்கான ஜூனியர் சென் வேலை கண்டிப்பாக உறுதியாகும்னு நினச்சா தன்னமை குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்போ சார் வரும், இதுதான் எல்லாத்துக்கும் டவுட்டு. முதல்ல அதற்கான கிளாரிஃபிகேஷன் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக சொல்லப்போனால் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, அதாவது வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் இப்போ 2-3 நாளாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி கூட டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து போயிருக்கு. மொத்தம் வந்து 2500 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. காலி பணி இன்க்ரீஸ்லாம் பண்ணல. ஓகேவா, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் ஜேஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா இஷ்யூ, கொரோனா எக்ஸாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. ஸ்டெனோ கவுன்சிலிங் கண்டிப்பாக இன்னும் ஓரு வாரங்களில் கண்டிப்பாக வந்து நடக்க போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். சொல்லப்போனால் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓகே இப்போ நான் கரெக்ஷன் பண்ணேன், ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 6007 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபில் பண்ணுறது தான் 5798, 209 வேகன்சி வந்து ஃபில் ஆகலை. சரி, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் அப்போனா வந்து நான் வந்து கவுன்சிலிங் போயிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சார், அப்போ இந்த வேகன்சி வந்து யாருக்கு சார் கேட்டால், சில வேகன்சி அதாவது 184 வேகன்சியில் சில வேகன்சி டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்கும். இப்போதான் சொல்லப்போனால் வந்து ஒரு வேகன்சி பிகாம் முடிச்சவருக்கு மட்டும் தான் கிடைக்கும். சரி, அதாவது வந்து பிகாம் முடிச்சிருக்காருல அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும் அது மாதிரி வேகன்சி. அதே மாதிரி ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேலே நீ 6 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா, அதாவது வந்து நல்லா புரிஞ்சுங்க, வேகன்சி அவைலபிள் 184ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த இதுக்காக வராமல் இருக்கலாம். சரி, இப்போ வந்து உதாரணம் சொல்லப்போனால் வந்து எக்ஸர்வீஸ் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் யாரும் நிறைய பேர் வராமல் இருந்திருக்கலாம். சரி, அதனால் வந்து அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி அந்தந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங் குரூப் வந்து முடிச்சிருக்கணும், அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். 184 வேகன்சி வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது, கண்டிப்பாக அது என்ன தெரிய வருது, செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக வந்து வரும். எப்போ சார் வரும்னு கேட்டால், ஸ்டெனோ கவுன்சிலிங் கண்டிப்பாக நவம்பர் மாதம் எண்ணுக்குள்ளே முடிஞ்சிடும். டிசம்பர் மாதம் முதல் வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சொல்ல நோட்டிஃபிகேஷன், ஏதாவது சாரி ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதனால் செகண்ட் கவுன்சிலிங் எதிர்பார்க்கும் கண்டிப்பாக சொல்ல செகண்ட் கவுன்சிலிங் வரும். ஏன்னா வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 290 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஜூனியர்ஸ்னு சொல்கிறேன். டைப்பிஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் டைப்பிஸ்ட்டோட எடுத்து பார்த்தீங்கன்னா நாளையோ டைப்பிஸ்ட்டோட கவுன்சிலிங் வந்து முடிய போகுது. டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து ஒரு சில வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது, அதில் காட்டுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 184 வேகன்சி ஜென்ரலில் இருக்குது, அதே மாதிரி 6 வேகன்சி இப்போ எக்ஸர்வீஸ் மேனில் இருக்குது. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி சார், எனக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டால், நீங்கள் நல்ல ஒரு ரேங்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க செகண்ட் கவுன்சிலிங் வரும். ஓகேவா, நீங்கள் வந்து நல்ல ரேங்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங் வரும். ஏன்னா ஜென்ரலுங்கிறது எல்லாம் பொதுவாக போகிறது தான், அங்கே வந்து ஓசியும் போகலாம், பிசியும் போகலாம், எம்பிசியும் போகலாம், யார் வேணால் போகலாம். அதனால் வந்து நீங்கள் கூட உங்களுக்கு கூட சான்ஸுங்கிறது நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான கால்ஃபர் லெட்டர் கண்டிப்பாக வந்து மிக விரைவில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எஸ்எம்எஸ் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிசி மல்டிபிள் டிசார்டர் அந்த வேகன்சி வந்து ஃபில் ஆகும், 8 வேகன்சி ஃபில் ஆகும். அதுக்கான காரணம் என்ன, அந்த வேகன்சிக்கு ஆள் வராமல் இருந்திருப்பாங்க அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ டிசிஎம்மில் பிசிஎம்மில் அது போது 2 வேகன்சி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி மல்டிபிள் டிசார்டர் மீன்ஸ் அது ஒரு ஹேண்டிகேப் கோட்டான்பா, சரியா, அதனால் சொல்கிறேன், அதில் ஒரு 2 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசிலையும் எஸ்டி, ஓகே எஸ்டியில் ஜென்ரலில் 2 வேகன்சி நீ ஃபில் ஆகாமல் இருக்குது. எஸ்டி டிபிள்யூவில் 2 வேகன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் 1 வேகன்சி, எஸ்சிஏ ஆர்த்தோவில் 1 வேகன்சி தான் இருந்துச்சு. அந்த 1 வேகன்சி யாருமே இல்லை, ஆனால் இது வரைக்கும் அது வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. என்ன காரணம்னா
அந்த வேகன்சி யாருமே அப்ளை பண்ணல, அந்த குறிப்பிட்ட மார்க் யாருமே எடுக்கலை. இன்னி வந்து அந்த இதில் யாராவது முன்னாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பது என்னுடைய கருத்து நண்பா, சரியா? அதனால் செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக வந்து வரப்போகுதுங்கிறது ஆணித்தரமான உண்மை. 290 வேகன்சி இருக்குது, ஓகேவா? 290 வேகன்சி இருக்குது. இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டால் இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரில் தான் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேகன்சி அப்படியே போட்டு குரூப் ஃபோர் தான் கொண்டு போவாங்க, சரி? அதை பார்த்துங்க. அதனால் செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக வரும். 290 வேகன்சி நீ வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது, அதாவது ஜூனியர் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும், அதாவது பேஸ் ஃபார் டூ ஃபீல்டு ஃபார் நெக்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங், ஓகேவா? இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக உண்டு, ஓகேவா? கண்டிப்பாக உண்டு. அதனால் யாருமே வந்து பயப்பட வேணாம், நிச்சயமாக வந்து படிங்க. அதே மாதிரி போன 2019 செப்டம்பர் 1 தேர்வு எழுதுனவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் காத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து 2019-2020 இந்ததுக்கான வேகன்சியில் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது 99 வேகன்சி வந்து அவைலபிள் வந்து பண்ணிட்டாங்க, ஓகேவா? இது வந்து ஃபில் ஆகாமல் நீ இருக்குது. இதற்கான காரணம் அதாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ தான் சொல்லப்போனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த ஆட்கள் தேவைப்படும். இப்போ தான் சொல்லப்போனால் நான் சொன்னால் பிகாம், சில பேருக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த படிப்புக்கு தகுந்தமான ஆட்கள் தான் வந்து எடுப்பாங்க. அதனால தான் அது ஃபில் ஆகாமல் இருக்க ஒழிய மிச்சப்படி காரணத்தாக ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஏ இஜிடி எக்ஸ்பீரியன்ஸ் 12 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் பாக்கி எல்லா வேகன்சி நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஒரு சில வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சொல்லப்போனால் இந்த ஜென்ரல் மல்டிப்பிளில் பொறுத்த வரைக்கும் அதில் இந்த 6 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசி அதுலேயும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள்ஸாக 2 வேகன்சி வந்து இன்னும் இருக்குது. பாக்கி படி எல்லா வேகன்சி ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிரும், அது வந்து ஆணித்தனமான உண்மையும் கூட. அதனால் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 200 வேகன்சி கண்டிப்பாக வந்து வரப்போகுது, சரியா? அதனால் செகண்ட் கவுன்சிலிங் காத்திருக்கோம். கண்டிப்பாக சொன்ன செகண்ட் கவுன்சிலிங் வரும், நிச்சயமாக வந்து ஒரு டெம்ப்ளேட்ல மனசில் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை வச்சு படிங்க. கிடச்சா நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரூப் ஃபோர் எப்போன்னு கூட நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி, சரியா? மொத்தம் கணக்குப்படி எவ்வளோ? 400 வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்க போகுது, ஓகே? இது வந்து ஆணித்தரம். இதை நான் எப்படி சொன்னேன்னா டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஸ்டெனோ இந்த 3 வேகன்சியும் சேர்த்து ஃபில் ஆகாமல் இருக்க போகுது, சரி? அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த 3 வேகன்சி வந்து மூணு இதுவும் அதாவது மூணு இது சொல்லுவாங்க, அந்த மூணுமே வந்து ஃபில் ஆகாமல் இருக்க போகுது என்பது ஆணித்தரமான உண்மை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன சொல்கிறேன்னா டிசம்பர் மாதம் செகண்ட் கவுன்சிலிங் வர சான்ஸ் இருக்குது. எப்போ? டிசம்பர். இதனால் என்னோடய யூகம் தான் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு ப்ரெஸ் ஒன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிவி இருக்கும், சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சொல்லிவிட்டு, அதுக்கு ஒரு வாரம். அதுக்கடுத்த வாரம் அதாவது வந்து டிசம்பர் 4th வீக்கில் இதற்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த 4th வீக்கில் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனேவே அந்த இது அப்படியே முடிஞ்சிடும். சார் 3rd கவுன்சிலிங் போகாதான் கேட்டால் கண்டிப்பாக 3rd கவுன்சிலிங் போக சான்ஸ் ரொம்ப குறைவு. ஏதாவது குரூப் 4க்கு 3rd கவுன்சிலிங் வரலாம் சான்ஸே கிடையாது. செகண்ட் கவுன்சிலிங் தான் இருக்கும், 3rd கவுன்சிலிங் வர சான்ஸே கிடையாது. அதனால் இந்த வேகன்சி பூராமே ஃபில் ஆயிரும். அதாவது 2018 2019 இதற்கான வேகன்சி ஃபில். இப்போ என்னென்னா 2022-2021 இப்போ இதுக்கு தான் வந்து ஃபில் பண்ண போவாங்களாங்கிற அடுத்த குவஸ்டின் வரும். அப்போ தேர்வு வருமானங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்போனால் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வந்து காலியாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் கேட்டால் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சமூக நலத்துறையாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், நிறைய வேகன்சி ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 6500 ப்ளஸ் வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னோடய கணக்கு இது ஜாஸ்தி தான் ஆகும், கம்மியாகாது. 6500 வேகன்சியும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அதனால் குரூப் 4 தேர்வு கண்டிப்பாக ஜனவரி மந்த், எப்படின்னா ஜனவரி மந்த் அனௌன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னா சொல்கிறாங்க. சார் அப்போ குரூப் 2 நீங்கள் ஜனவரி மந்த் தான் சொல்கிறீங்க, ரெண்டும் ஒன்றா வருமானு கேட்டால் வர சான்ஸ் அதிகபட்சமாக கூட, ஏன்னா எலெக்ஷன் வர வருது. அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒன்றா கூட வரலாம், ஒரு மாதம் முன்னாடி ஒரு மாதம் பின்னாடி போகலாம். ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் தான் ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வந்துடும். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நான் சொன்னபடி இந்த குரூப் 4 செகண்ட் கவுன்சிலிங் கொஞ்சம் தள்ளி போகலாம், அதாவது பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் போகலாம் கூட போகலாம், ஓகேவா? அப்படி போனால் கூட பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக சொல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன காரணம்னா இந்த வேகன்சி தான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் சரி டைப்பிஸ்டும் சரி ரொம்ப தேவைப்படுறாங்க. 6500 பேர் காலியாக இருக்காங்க தமிழ்நாட்டில், எப்படி வேலை செய்ய முடியும்?
முடியாதுல்ல, அதெல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸாம் உறுதி உறுதி உறுதி. நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரும், மே ஜூன் மாதம் எக்ஸாம் ஓகேவா. ஏன்னு சொல்லலாம், மே மாதம் பூரா உங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் எலெக்ஷன் வரனால எக்ஸாம் வைக்க கொஞ்சம் இதாக இருக்கும். ஜூன் மாதம் எக்ஸாம் வைக்கலாம், ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட்டு, செப்டம்பர் மாதம் உங்களுக்கான கவுன்சிலிங், செப்டம்பர் அது நவம்பர் மாதம் உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். 2021 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2021 நவம்பர் 11ஆம் தேதி உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கணும், இருக்கும்ல, இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குறியீடு மறக்காம லைக் பண்ணுங்கள். சரி, நம்ம இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா. அதுக்கு அடுத்த சொல்ல போனால் வந்து இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன், செகண்ட் கவுன்சிலிங் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து வரும். குரூப் ஃபோர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூன் ஜூலை மாதம் எக்ஸாம் வரும், நவம்பர் மாதம் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் 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 சரியா. அதனால் விடாமுயற்சியாக வந்து படிங்க படிங்க படிங்க. அது ஒன்று தான் நான் சொல்கிறேன், இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. குறிப்பாக சொல்லணும், நம்ம பழைய சிலபஸ்ன்னு சொல்லியாச்சு, கடைசி வாய்ப்பு, இது வந்து கடைசி வாய்ப்பு. அஞ்சு விஷயம் சொல்கிறேன் ஓகேவா, அஞ்சு விஷயம் சொல்கிறேன். அஞ்சு விஷயத்துக்கும் உங்கள் மனசில் எத்தோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. முதல்ல சொல்கிறேன், நான் 2021 நவம்பர் மாதம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவியா, வாங்குவீங்களான்னு தான் கேட்குறேன். வாங்குவேனா வாங்குவேன், வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அடுத்தது, இந்த வருடம் அதாவது டிசம்பர் மாதத்துக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவேனா நினைக்கிறீங்களா நினைக்கலையா. மூணாவது கேள்வி, என்னால் நான் நிச்சயமாக வந்து 2021 என்ன பாஸ் பண்ண முடியுமா, உன்னால் முடியுமா முடியாதா. நாலாவது கேள்வி, நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபெச் என்னோடய ஃபுல் ஆர்டர் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, அப்படி கொடுத்தினா எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பேன், அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக சொல்கிறதுக்கான பதிலை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து விடாமுயற்சியை வந்து படிங்க, நிச்சயமாக சொல்கிறேன் வென்று காட்டுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும், அது ஒன்று தான், கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறது ரெண்டாவது பட்சம் ஓகே, இஷ்டப்பட்டும் படிக்கணும் அப்போ தான் நல்லா படிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் நேர காலம் எடுக்காமல் சோம்பேறித்தனப்படாமல் நல்லா படித்தோம்னா எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நண்பா. எதிர்காலம் நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தன்னை கூட மக்கள் லைக் பண்ணுங்கள் சரி ஓகே. இன்னொரு நியூஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். இது நீ காலையில் பார்த்தேன் ஒரு நியூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஜாக் பண்ணுறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வரை தொழில் அலுவலர்னு சொல்லுவாங்க, அதாவது நெடுஞ்சாலை துறையில் வரை தொழில் அலுவலர்னு சொல்லுவாங்க. அந்த துறையை வந்து டிஎன்பிஎஸ் மூலம் எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படித்தவங்களுக்கு அவங்க வந்து டிஎன்பிஎஸ் மூலம் எடுக்கான்னு சொல்லி அந்த இது வந்து எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது. அதனால் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படித்தவங்க எல்லாம் இந்த தேர்வு, அந்த தேர்வு கண்டிப்பாக வந்து 2021 வரும், அப்போ எழுத சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்கும் நண்பா சரி. ஏன்னா அது அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவ்வளோதான் இந்த வீடியோ. அதனால் படிங்க, நிச்சயமாக சொல்கிறேன். நான் பார்க்கும்போது உங்கள் நான் என்ன சொல்லுன்னா, அப்பா அம்மா அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அது ஒன்று மட்டும் கொஞ்சம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் படிக்கிறாரும் தோணும். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா வந்து நம்மளை வந்து படி படி ஏன் சொல்கிறாரு, அவர் படுற கஷ்டத்தை நம்ம படக்கூடாதுன்னு சொல்லி தான். அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்துட்டு படிங்க.